வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது B55 இரவு நேர பிரதான செய்திகளுடன். பொறுப்புடனும் பொதுநலத்துடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளிவிவகாரரை சந்தித்தார் இலங்கை ஜனாதிபதி. மின் கட்டணத்தை குறைக்கும் யோசனை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம். மீண்டும் அதிகரிக்கும் முட்டை விலை. போலீசாரின் துப்பாக்கியை களவாடி போலீசார் மீது தாக்குதல். 58 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்கம் கட்டுநாயக்கவில் பறிமுதல். தென்னிந்தியர்களின் இசை நிகழ்ச்சியால் யாழில் குழப்பம். பாகிஸ்தான் தேர்தல் பெறுபவர்களால் கூட்டாட்சி அமையும் அறிகுறி. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். இந்து சமுத்திரத்தில் நிலவும் தீர்க்கமான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு விரிவான திட்டம் ஒன்று அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 7வது இந்து சமுத்திர மாநாடு நேற்று ஆரம்பமானது. இதன் பிரதான உரையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிகழ்த்தினார். இந்திய மன்றம் மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அழைப்புக்கு இணங்க ஜனாதிபதி குறித்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளார். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி, பூகோள பலம் வாய்ந்த நாடுகள் தமது விதியை தீர்மானிக்கும் வரை காத்திருக்காது தமது பயணத்தை தயார்படுத்திக் கொள்ள இந்து சமுத்திரத்தை அண்மித்த நாடுகளுக்கு முடிந்துள்ளதாக தெரிவித்தார். ஆஸ்திரேலிய வெளிவகார அமைச்சர் பெனி வாங், இந்திய வெளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், சிங்கப்பூர் வெளிவகார அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன், இந்து சமுத்திர வலய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள், இந்திய மன்றத்தின் தலைவர் ராம் மாதவ் உள்ளிட்ட பிரதிநிதிகளும் மாநாட்டில் கலந்து கொண்டனர். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருடன் சந்திப்பில் ஈடுபட்டார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இருதரப்பு திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராயப்பட்டது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை கவுன்சில் காரியாலயத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கண்காணிப்பு விஜயம் ஒன்று மேற்கொண்டார். கன்சல் காரியாலயத்திற்கு வந்த ஜனாதிபதிக்கு இதன்போது மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கன்சல் ஜெனரல் கலாநிதி, ரோஸ் ஜலக்கே மற்றும் பிரியங்கா கமிக்கே ஆகியோர் ஜனாதிபதியை வரவேற்றனர். அலுவலக குழுவுடன் ஜனாதிபதி சுமூக கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேல கட்டியெழுப்பும் செயற்பாடுகளில் அவர்களால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. கன்சல் ஜெனரலினால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இவ்வாதத்தில் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நாகப்பட்டினத்தில் இருந்து திருகோணமலை வரையிலும் திருகோணமலையிலிருந்து கொழும்பு வரையிலும் குழாய் வழியாக எரிபொருளை வழங்குவது தொடர்பில் இந்தியா யோசனை ஒன்றை முன்வைத்தது. இது தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைக்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போம். கப்பல் மார்க்கத்திற்கு தேவைப்படும் எரிபொருள் உட்பட ஏற்றுமதிக்கென எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான கேந்திர நிலையமாக திருகோணமலையை எதிர்காலத்தில் மாற்றி அமைப்பதே தமது எதிர்பார்ப்பாகும். இறக்குமதி செய்யப்படும் மற்றும் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு பெறப்படும் எரிபொருளை விடவும் குறைந்த விலைக்கு தரமான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியுமாயின் அதுவும் எமது எதிர்பார்ப்புகளில் ஒன்றாகும். எனினும் நாம் இதுவரை எந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கும் வரவில்லை. இந்தியன் ஒயில் கார்பரேஷன் நிறுவனமே இந்த யோசனையை ஆசியாவில் அதிக மின் கட்டணம் மறவிடும் நாடாக இலங்கை மாறியுள்ளமை தொடர்பில் வெளியான செய்தி தொடர்பிலும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். இமது நாட்டில் மின் கட்டணம் அதிகம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனினும் குறித்த செய்தி மக்களை தவறாக வழிநடத்தும் வகையிலேயே வெளியிடப்பட்டுள்ளது. 100 மின் அலகுகள், 300 மின் அலகுகள், 500 மின் அலகுகளை விடவும் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் தரப்பினரை அடிப்படையாக கொண்டே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 90 மின் அலகுகளை விடவும் குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துவோர் 55 லட்சத்திற்கும் அதிகமானோர் உள்ளனர். தேர்தல் ஒன்று இடம்பெறவுள்ள சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட தரப்பினரின் தேவைக்காக இதுபோன்ற செய்திகள் வெளியாகின்றது என்ற சந்தேகமும் உள்ளது. குறைந்த மின் அலகுகளை பயன்படுத்தும் தரப்பினருக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுத்துள்ளோம். இதேவேளை மின்சார சபையின் செலவுகளை குறைப்பது தொடர்பிலும் அவர் விளக்கம் அளித்தார். மின்சார சபையின் ஊழியர்கள் பெற்றுள்ள கடனுக்காக 12 பில்லியன் ரூபாயை வழங்க வேண்டியது.
இந்த கடன் எமது ஊதியத்தில் கழிக்கப்படுவதாக மின்சார சபையின் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் அவ்வாறு இல்லை என மின்சார சபை எமக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2022 28.19% 8.5 பில்லியன் ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. ஊழியர்களிடமிருந்து 4.2% அறவிடப்படுகின்றது. எஞ்சிய 23.99% மின்சார சபையை செலுத்துகிறது. 2.5 பில்லியன் ரூபாவை வட்டியாக செலுத்துகின்றோம். இந்த அனைத்து தொகையையும் மின் கட்டணத்திலேயே சேர்கிறது. இந்த செயல்முறையை வங்கி, டெலிகாம், துறைமுகம் உள்ளிட்ட நிறுவனங்களே மேற்கொள்கின்றன. அரசு சொத்து என எதை கூறுகின்றார்கள் என்பது இதன் மூலம் புலப்படுகின்றது. அரசு சொத்து மக்களுக்கா அல்லது வேலை செய்பவர்களுக்கா சொந்தமாக ரஞ்சன் ஜெயலால் உள்ளிட்ட எந்த ஒரு நபருக்கும் நான் சவால் விடுக்கின்றேன். நான் உட்பட எனது அமைச்சு சார்ந்த இவரும் ஊழல்களில் ஈடுபட்டிருந்தால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல். அதிகாரி அடுத்த வாரத்திலிருந்து உள்நாட்டு முட்டையின் விலையை 64 ரூபாவாக அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. நுகர்வோருக்கு சில்லறை விலையாக முட்டையை 62 அல்லது 65 ரூபாவுக்கு வழங்க முடியும். மொத்த விலையாக 58 அல்லது 59 ரூபாவுக்கு வாங்க எதிர்பார்த்துள்ளோம். பண்ணையிலிருந்து 53 அல்லது 54 ரூபாவுக்கு முட்டையை வழங்குகின்றனர். அதனை கொழும்புக்கு கொண்டு வரும்போது போக்குவரத்து செலவும் உள்ளது. அவற்றையும் கவனத்தில் கொண்டு முட்டைக்கு 58 ரூபாய் என நிர்ணயித்தே வர்த்தக நிலையங்களுக்கு வழங்குகின்றோம். சரத் ரத்நாயக்காவுக்கு நான் இது தொடர்பில் தொடர்ச்சியாக அறிவித்திருந்தேன். எனினும் அவர் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. இதில் மாஃபியா ஒன்று உள்ளது. டிசம்பர் மாதம் அளவில் முட்டை விலையை குறைப்பதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்தது. முட்டையின் விலையை அதிகரிப்பது நியாயமற்றது எனவும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. சந்தையில் 65 ரூபாவுக்கு முட்டை விற்பனையாகிறது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் முட்டை 80 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. 10 அல்லது 14 ரூபாவுக்கு இருந்த முட்டையின் விலை இவ்வாறு உயர்ந்ததற்கு அது தொடர்பில் இடம்பெறும் மாஃபியாவையாகும். அதிக விலைக்கு முட்டையை வாங்கும் நுகர்வோரே இன்று பாதிக்கப்பட்டுள்ளனர். வர்த்தக அமைச்சரும் முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கமும் இது குறித்து கவனிப்பதில்லை. முட்டையின் உற்பத்தி செலவை கணிப்பதற்கு கால்நடை வள திணைக்களமும் இன்று இல்லை. விவசாய அமைச்சரும் இல்லை. வர்த்தக அமைச்சரும் இல்லை. இதனால் நுகர்வோர் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டை 35 ரூபாவிற்கு சதோசு ஊடாக விற்பனை செய்யப்பட்டது. ஜனவரி 21 அதன் விலையை 8 ரூபாவால் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கமைய தற்போது சதோசு ஊடாக இந்திய முட்டை ஒன்று 43 ரூபாவிற்கு விற்பனையாகிறது. எவ்வாறு எனினும் சதோசு விற்பனை நிலையங்களில் முட்டை இல்லை என நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட 7 மில்லியன் முட்டைகளை அடுத்த வாரத்தில் சதோசுவிற்கு வழங்க உள்ளதாக அரசு வணிக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரிவலி இந்த வருடத்திற்கென இறக்குமதி செய்யப்படவிருக்கும் முட்டையில் முதலாவது தொகை எமக்கு கடந்த வாரமே கிடைத்தது. முட்டை தொடர்பான பரிசோதனைகள் தற்போது இடம்பெறுகின்றன. அடுத்த வாரத்தில் இந்த முட்டைகளை சதோசுவுக்கு விநியோகிக்க எதிர்பார்த்துள்ளோம். 7 மில்லியன் முட்டைகள் கடந்த வாரம் சந்தைக்கு வழங்கப்பட்டன. மேலும் 10 மில்லியன் முட்டைகளை சந்தைக்கு வழங்க உள்ளோம். ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 40 மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ரூபாய் பெறுமதியான தங்கத்தை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தின் சுத்தப்படுத்தல் பணியில் ஈடுபட்டிருந்த 53 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்தில் உள்ள தீர்வை வரியற்ற வர்த்தக தொகுதியிலுள்ள கழிவறையில் தங்கம் மற்றும் தங்க ஜெல் அடங்கிய பொதியை பெண் ஒருவர் மற்றொரு பெண்ணிடம் வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவற்றின் நிறை 2700 கிராம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்திய இசைக்கலைஞர்களின் பங்கேற்பில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இசை கச்சேரியின் போது ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி பலர் காயமடைந்துள்ளனர். இந்திய பாடகர் ஹரிஹரன் பங்கேற்பில் யாழ் முற்றுவழி மைதானத்தில் இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றது. இசை நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக பிரத்யேக இடம் ஒன்று தயார் செய்யப்பட்டிருந்தது. முன்வரிசையில் இருந்த வண்ணம் குறிப்பிட்ட சிலரும் நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்கு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் மேலும் சிலருக்கென மைதானத்தில் மற்றொரு பக்கத்தில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இசை நிகழ்ச்சி பிரதான மேடையிலிருந்து தூரமாகவே அவர்கள் இருந்தனர். அவர்கள் முன்னோக்கி வந்து நிகழ்ச்சியை பார்வையிட முயற்சித்தனர். அதிக விலைக்கு டிக்கெட்டை கொள்வனவு செய்தவர்களுக்கே முன்வரிசை ஆசனங்கள் ஒதுக்க
தடுக்கப்பட்டிருந்தன. எனினும் பின்பக்கத்தில் இருந்தவர்கள் குறித்த பகுதிக்கு செல்ல முயற்சித்ததாக குழப்பம் ஏற்பட்டது. வேலிகளை உடைத்து அவர்கள் முன்னேறினர். குழப்பம் விளைவித்த நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை முல்லேரியா வேகந்த் பிரதேசத்தில் 38 வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபரின் வீட்டில் நேற்றிரவு மதுபான விருந்தொன்று இடம்பெற்றுள்ளது. முல்லேரியா வேகந்த பிரதேசத்தில் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்டவருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இடையில் நீண்டகாலம் முரண்பாடு இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாகவே கொலை இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். முல்லேரியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து யுக்திய செயற்பாட்டை நிறுத்துவதற்கு உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் பல்வேறு அழுத்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் டிரான் ஆலஸ் தெரிவித்துள்ளார். யுக்திய சுற்றிவளைப்பு தொடர்பில் சமூக போலீஸ் குழுக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வும் பாணந்துறையில் இடம்பெற்றது. இதில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். யுக்திய சுற்றிவளைப்பை முன்னெடுத்து செல்ல எனக்கும் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சகலருக்கும் பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. சர்வதேசத்திலிருந்தும் அழுத்தங்கள் வருகின்றன. இதனை நிறுத்துமாறு கூறுகின்றனர். இலங்கையில் சில தரப்பினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி எம்மீது சேறு பூசும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர். நான் இந்த பதவியில் இருப்பது இவ்வாறான தரப்பினர் கூறும் விடயங்களை செய்வதற்கு அல்ல. உங்கள் அனைவருக்காகவே இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த சுற்றிவளைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. யார் என்ன கூறினாலும் நான் இந்த பதவியில் இருக்கும் வரை யுக்திய சுற்றிவளைப்பை நிறுத்த மாட்டேன். போலீஸ் அதிகாரிகளை விடவும் உங்கள் பிரதேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் பிரதேசத்தில் போதைப் பொருளை விற்பது யார், அதை பெறுபவர்கள் யார், பயன்படுத்துபவர்கள் யார் என நீங்கள் அறிவீர்கள். அதனை எமக்கு கூறுங்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் போதைப் பொருள் மற்றும் பாதாள செயற்பாடுகளில் இருந்து நாட்டை மீட்பது பாரிய விடயமாக இருக்காது. கடந்த 24 மணித்தியாலத்தில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய சுற்றிவளைப்பின் மூலம் 663 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் 547 பேர் கைதாகியுள்ளதுடன் சந்தேகநபர் பட்டியலில் இருந்த 116 பேரும் இதில் உள்ளடங்குவதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் 175 கிராம் ஹெரோயின், 171 கிராம் ஐஸ் கைப்பற்றப்பட்டுள்ளன. இரு சந்தேகநபர்கள் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். போதைப்பொருளுக்கு அடிமையான இருவர் புனர்வாழ்வு மத்திய நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 14 சந்தேகநபர்களும் அதில் உள்ளடங்குகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. வாகன பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த கம்பஹா மல்வத்து ஹெரிப்பிட்டிய போலீஸ் நிலைய அதிகாரியின் துப்பாக்கியை களவாடி அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு நபர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார். குறித்த போலீஸ் சார்ஜன் உள்ளிட்ட அதிகாரிகள் மல்வத்து ஹெரிப்பிட்டிய பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது. சந்தேகத்துக்கிடமான முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனையிட்ட போது குறித்த முச்சக்கர வண்டியில் வந்த நபர் போலீஸ் சார்ஜனின் ரிவால்வரை களவாடி அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். காயமடைந்த போலீஸ் அதிகாரி கம்பஹா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இரவு நடமாடும் போலீஸ் சேவையில் ஈடுபட்டிருந்த போது குறித்த பகுதியில் இருந்த வங்கி ஒன்றின் கதவு சரியாக மூடப்பட்டிருக்கவில்லை என்பதை அறிந்துள்ளனர். இதனையடுத்து வங்கியின் முகாமையாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை இந்த இடத்திற்கு வரவழைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். வங்கியின் கதவு இனந்தெரியாதோரால் உடைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதன்போது குறித்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டி ஒன்று பயணித்துள்ளது. இரவு 1 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்தவரை போலீசார் சோதனையிட முயற்சித்துள்ளனர். அவரை கைது செய்து போலீஸ் ஜீப் வண்டியில் தடுத்து வைத்துள்ளனர். இயற்கை தேவை கருதி சந்தேகநபர் செல்ல வேண்டும் என கேட்டுள்ளதுடன் அதற்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். மீண்டும் சந்தேகநபர் போலீஸ் ஜீப் வண்டியில் ஏறிய சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் இடுப்பில் இருந்த ரிவால்வரை களவாடியுள்ளார். அதனை கொண்டு அவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். ரிவால்வருடன் சந்தேகநபர் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளார். அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். கம்பல பிரதேசத்தில் சர்வதேச பாடசாலை ஒன்றில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்து சிகிச்சைகளுக்கு உட்பட்டிருந்த மற்றொரு சிறுவனும் உயிரிழந்துள்ளார்.
கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த அனர்த்தம் இடம்பெற்றது. இதில் ஒரு சிறுவன் அன்றைய தினமே உயிரிழந்தார். சம்பவத்தில் காயமடைந்த மேலும் இரு சிறுவர்கள் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஒரு சிறுவன் இன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மகவையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த ரயிலில் இரு யானைகள் மோதியுள்ளன. இதில் ஒரு யானை உயிரிழந்துள்ளது. கவுடுல்ல தேசிய வன பூங்காவிலிருந்த இரு யானைகள் ஹபரண தலபத் கந்த பிரதேசத்தில் வைத்து இவ்வாறு ரயிலில் மோதியுள்ளன. ஒரு காட்டு யானை ஸ்தலத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்ற யானை காயமடைந்துள்ளது. கிரித்தலை வனஜீவராசிகள் வைத்திய அதிகாரிகளினால் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வத்தளை ஹெந்தல பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 20 கிராம் ஐஸ் மற்றும் 83 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைத்துப்பாக்கி மற்றும் இரு ரவைகளுடன் நபர் ஒருவர் வீரக்கெட்டிய வித்தாரந்தனிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படை அவரை வீரக்கெட்டிய போலீசாரிடம் ஒப்படைத்தது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்டோர் இன்று பிற்பகல் நாட்டுக்கு வருகை தந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அரசியலமைப்பு ரீதியாக சந்தர்ப்பம் இல்லை என குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் உட்பட எனது குழுவினர் அங்கு சென்றோம். இந்தியாவின் வெளிவிகார அமைச்சர், வெளிவிகார அமைச்சின் செயலாளர், இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், குஜராத் மாநில முதலமைச்சர் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினோம். நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்துள்ளமையும் நாட்டில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளமையும் உலகிற்கு ரகசியமான ஒன்றல்ல. ஜனாதிபதியினால் தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளமையும் உலகிற்கு ரகசியமானதல்ல. இதனால் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் எனவும் அதனூடாக நாட்டில் பாரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிநாட்டு அரசியல் தலைவர்களை சந்திப்பது எமது பொருளாதார அரசியல் கொள்கைகளை மாற்றுவதற்கு காரணமாக அமையாது. இந்தியாவிற்கு சென்ற முதல் அரசியல் குழு நாங்களா? 76 வருடங்களாக இடம்பெறும் இந்த நாசகார அரசியல் நிறுத்தப்பட வேண்டும். இது தொடர்பான மறுமலர்ச்சி மற்றும் எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் உள்ளன. அதற்கு தலைமைத்துவத்தை வழங்கி நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும். கிராமிய மக்களை வலுப்படுத்துவதற்கென தேவையான திட்டங்களை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பட்டிப்பாளை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் காணப்படும் ராள் பண்ணைகளை அமைப்பதற்கென தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான அறிவுறுத்தல் கூட்டம் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு இடையில் சங்கம் ஒன்று கட்டியெழுப்பப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியில் வந்து ரால் பண்ணைகள் வளர்க்குறது கிட்டத்தட்ட 7-8 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. அந்த இடத்தையும் வந்து இந்த பர்பஸ்க்காண்டி நாங்கள் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். கௌரவ அமைச்சர் வியாலேந்திரன் அவர்கள் வந்து இந்த வேலை திட்டத்தை வந்து உடனடியாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சுருந்தார். கடந்த 3 மாதமாக இது சம்மந்தமான வேலை திட்டங்கள் முன்னெடுத்து இப்போ வந்து அது வந்து மக்களுக்கு இந்த இடங்கள் கையளிக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதிக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து கிராமத்தில் இருக்க மக்களை வந்து வலுப்படுத்தணும், அது தேவையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்க சொல்லியிருக்கார். அந்த வேலை திட்டத்தின் அடிப்படையில் இந்த வேலை திட்டமானது இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 16வது பொது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கரின் வழிகாட்டலில் இடம்பெற்றது. ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாய்ஸ் முஸ்தபாவின் தலைமையில் ஒலிவில் வளாகத்தில் பட்டமளிப்பு விழா இடம்பெற்றது. அமெரிக்க இலங்கை ஃபுல் பிரைட் ஆணைக்குழுவின் புதிய நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பெட்ரிக் மெட்னமரா, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பிரதி தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான சந்தன உடவத்த ஆகியோர் விசேட பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றினர். பட்டமளிப்பு விழாவில் கலை கலாசார பீடத்தைச் சேர்ந்த 355 பேரும், பிரயோக விஞ்ஞான பீடம், பொறியியல் பீடம் மற்றும் தொழில்நுட்ப பீடம் ஆகியவற்றைச் சேர்ந்த 430 பேரும் பட்டங்களை பெற்றுக்கொண்டனர். 2ஆம் நாளான நாளைய தினம் முகாமைத்துவ வர்த்தக பீடத்தைச் சேர்ந்த 314 பேரும், கலை கலாசார பீடத்தைச் சேர்ந்த வெளிவாரி பட்டதாரிகள் 350 பேரும், முகாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த வெளிவாரி பட்டதாரிகள் 361 பேரும் பட்டங்களை பெறவுள்ளனர். மொத்தமாக 2152 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்படவுள்ளன. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. மகிழடி தீவு பிரதேச வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற விழிப்புணர்வு நிகழ்வில் பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர்.
மட்டக்களப்பு வந்தாறுமுளை கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றில் ஈடுபட்டனர். பேரணியும் கவனயீர்ப்பு போராட்டமும் இடம்பெற்றது. மகாபோல புலமை பரிசில் உள்ளிட்டவையின் கொடுப்பனவை அதிகரிக்குமாறு மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாணவர்களுக்கான விடுதி வசதிகளை வழங்குமாறு வலியுறுத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டதுடன் விழிப்புணர்வு வீதி நாடகமும் இடம்பெற்றது. பல்கலைக்கழக வளாகத்தில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர். ஹட்டன் பலிஸ் பிரிவுக்குட்பட்ட கான்புர பகுதியில் வனப்பகுதிக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீயினால் சுமார் 15 ஏக்கர் வனப்பகுதி அழிவடைந்துள்ளது. இனம் தெரியாத சிலர் இந்த நாசவேலையை செய்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அரிய வகை உயிரினங்கள், தாவரங்கள் உள்ளிட்டவை இதனால் அழிவடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. காடுகளுக்கு தீ வைப்பதால் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதென மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கல்முனை ரஹமத் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு ஒன்று கல்முனை அசத் லாசா மண்டபத்தில் இடம்பெற்றது. அறக்கட்டளையின் ஸ்தாபகர் ரஹமத் மன்சூர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாகத் அலி கலந்து கொண்டார். 1 முதல் 5 வகுப்பு வரை கல்வி கற்கும் மாணவர்கள் இதற்கென தெரிவு செய்யப்பட்டனர். மன்னார் சாவட்கட்டு பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை கடத்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்திற்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மன்னார் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய 31 வயதுடைய குறித்த சந்தேக நபர் 20 கிராம் 850 மில்லிகிராம் ஹைஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு விவசாயிகளிடம் போலி தராசை பயன்படுத்தி நெட் கொள்வனவில் ஈடுபட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான சோதனை நடவடிக்கையில் அளவெட்டு திணைக்கள அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். 8 வர்த்தகர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக திணைக்களத்தின் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அக்குருணை குறுகுடம் மீசானியா கல்வி நிலையத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தொழில்நுட்ப கற்கை பீடம் திறந்து வைக்கப்பட்டது. திட்டத்துக்கிற 10 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப கற்கை நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு மீசா குரு நிலையத்தின் தவிசாளர் இஹதிஷான் மீசான் மொஹீதீன் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வின் பிரதம அதிதியாக நோர்வே நாட்டின் வதிவிட பிரதிநிதி மனு சேகரம் கலந்து கொண்டார். நாட்டின் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உள்நாட்டு வெளிநாட்டு கொண்டாட்ட நிகழ்வுகள் பல இடம்பெற்றன. பிரான்சிலும் இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றது. பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் ஏற்பாடு செய்த நாட்டின் 76வது சுதந்திர தின நிகழ்வுகள் பிரான்சில் உள்ள இலங்கை வாழ் மக்களின் பங்கேற்பில் இடம்பெற்றது. பிரான்சுக்கான இலங்கை தூதுவர் மனிசா குணசேகர தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வர்த்தகர்கள் உட்பட விளையாட்டு வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் V55 இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் இவ்வளவு அடுத்த பிரதான செய்திகளை நாளை 7:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.